ஜூலை 10th நேற்று ஈத் முபாரக்க சில செலிபிரிட்டிஸ் அவங்க வீட்டோடவும் அவங்க ஃபேமிலி கூடவும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நஸ்ரியா அவர்களும் அவங்க ஹஸ்பண்டான ஃபஹத் ஃபாசில் அவர்களும் அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து இந்த ஈத் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நஸ்ரியா அவர்கள் ஈத் செலிப்ரேஷன் அப்போ எடுத்த நிறைய ஃபோட்டோஸும் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் மூலமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. மலையாள மற்றும் தமிழில் ஃபேமஸ் ஆக்டரான ரஹ்மான் அவர்களும் அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து இந்த ஈத் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ரஹ்மான் அவர்களும் அவங்க ஃபேமிலி கூட எடுத்த நிறைய ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணிட்டு எனக்கு ஈத் முபாரக் விஷஸ் சொன்ன எல்லா ஃபேன்ஸ்க்கும் தேங்க்யூ அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. உங்களோட விஷஸ் பார்த்து எனக்கு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு ரஹ்மான். சீரியல் செலிபிரிட்டி கப்பலான ஆலியா மானசா மற்றும் சஞ்சீவோட பசங்க தான் ஐலா மற்றும் அர்ஷ். அர்ஷுக்கு வந்து தான் ஃபஸ்ட் ஈத் முபாரக் அப்படின்றனால அவங்க வந்து ஒரு க்யூட் வீடியோவை ஷேர் பண்ணி ஈத் முபாரக் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி பிக் பாஸ் சீசன் 4ல ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்டா இருந்தவர் தான் அஜித். அதே மாதிரி இவர் வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 3லயும் டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு. இவர் ரீசெண்டா ஸ்கோடா கார் வாங்கியிருக்காரு. அதோட போட்டோஸும் அதே மாதிரி நேற்று ஈத் முபாரக் அப்படின்ற நிறைய போட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த செலிபிரிட்டிஸோட ஈத் முபாரக் செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதில் யார் உங்களோட ஃபேவரட் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. For more such exclusive updates, subscribe to this channel and click the bell icon. Thank you.